பிக் பாஸ்ல இருந்து ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க, பிக் பாஸ்ல விஜய் டிவி ஸ்டார்ஸ் அவ்வளவா இருக்க மாட்டாங்களா? அது எப்படிங்க நடக்கும்? எப்பவுமே பிக் பாஸ்ல விஜய் டிவி ஸ்டார்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இந்த தடவை மட்டும் எப்படி இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? சோ பிக் பாஸ் 5 புதிய அப்டேட் தான் நம்ம வந்திருக்கு. சோ இந்த புதிய அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்த ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிக் பாஸ் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ் 5 புதிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எப்படி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியில் தான் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் அப்படின்ட்டு இன்னும் பல லாங்குவேஜஸில் பிக் பாஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பிக் பாஸ் தமிழில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 தான் season 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்பத்துலேருந்து 4வது சீசன் வரையும் தொகுத்து வழங்கியவர் கமலஹாசன் மட்டும்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழில் யார் தொகுத்து வழங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்மான் கால் வழங்கியிருக்காரு. தெலுங்குல நாகார்ஜுனா இல்லைன்னா நானி இல்லை சமந்தா தொகுத்து வழங்கியிருக்காங்க. மலையாளமில் மோகன்லால் வழங்கியிருக்காரு. கன்னடமில் சந்தீப் வழங்கியிருக்காரு. ஸோ தமிழை பார்த்தீங்கன்னா 4 சீசனை நம்ம கமலஹாசன் மட்டும்தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த 5வது சீசனும் அவர் தொகுத்து வழங்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பல பேருக்கு ஒரு முக்கியமான டவுட்டாக இருந்துச்சு. நீங்கள் டவுட்டே வேணால் கன்ஃபர்மேஷன் நியூஸாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது சீசனுமே கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இதுக்கான அட்வான்ஸுமே வாங்கிட்டாரு அப்படின்றது ஒரு அப்டேட்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னம்மா நீ சொல்கிற, கன்ஃபர்ம் எப்படி சொல்வ? இன்னும் ப்ரோமோ கூட ரிலீஸ் ஆகலை, லோகோ ரிலீஸ் ஆகலை, டேக்லைன் வரல, எதுவுமே வரல, எப்படி கமலஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு நீ சொல்கிற? இன்னும் அஃபீஷியலாக எந்த நியூஸுமே வெளிவரலையேம்மா, எப்படி நீ கமலஹாசன் தான் தொகுத்து வழங்குறாரு அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு நீ எல்லாருமே கேட்குற கேள்வி என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. சொல்கிறேன், அதுக்காக கன்ஃபர்மேஷன் நியூஸுமே என்கிட்ட இருக்குது. தமிழில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் 4 சீசன் வந்திருக்கு. முதல் சீசனில் டைட்டில் வின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர வாங்கியிருந்தாரு. 2வது சீசனில் ரித்திகா வாங்கியிருந்தாங்க. 3வது சீசனில் முகேந்திரா வாங்கியிருந்தாரு. 4வது சீசனில் ஆரி வாங்கியிருந்தாரு. ஸோ இப்போ நடக்க போகிறது தான் பிக் பாஸ் season 5 தமிழ். ஸோ 5வது சீசன் தான் நடக்க போகுது. இது தொகுத்து வழங்குறது யார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கமலஹாசன் தான் கன்ஃபர்ம் நியூஸாக தொகுத்து வழங்குறாரு. எப்படி நீ சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ப்ரோமோ அண்ட் டீசர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இது இருக்க, லோகோ டேக்லைன்ஸ், பிக் பாஸ் 5 லோகோ டேக்லைன்ஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் சீசனுமே ஜூன் மாதம் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. கொரோனாவோட செகண்ட் வேவ் காரணமாக ஜூன் மாதம் தொடங்க முடியாமல் அக்டோபர் மாதம் தொடங்கி ஜான்வரி மாதம் முடிஞ்சுது. ஸோ இந்த தடவையாவது ஜூன் தடவை தொடங்கலாம் அப்படின்ட்டு டீம் கணக்கு போட்டுட்டு இருக்கும் போது கொரோனாவோட தேர்ட் வேவ் அதை இது பண்ணிடுச்சு. ஸோ இப்போது ஒரு செப்டம்பர் இல்லை அக்டோபர் அந்த மாதத்தில் தான் பிக் பாஸ் season 5 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கான செலிப்ரேஷன் தான் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மாக ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இவங்க தான் அப்படின்றது ஒன்று அஃபீஷியலாக வெளில வரல. 30 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த 30 பேரில் யாராவது ஒரு 20 பேர் வருவாங்க. ஸோ ஒரு புதிய அப்டேட்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், விஜய் டிவி ஸ்டார்ஸ்க்கு நோ என்ட்ரி போட்டாங்க. என்னென்னா சொல்கிறேன், விஜய் டிவி ஸ்டார்ஸ்க்கு நோ என்ட்ரி அப்படின்னா, ஏன்னா போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த சீசனையும் அப்படி இருந்துச்சா இருக்குமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இந்த சீசன் அப்படி கிடையாது. 1-2 பேர் தவிர பிக் பாஸில் விஜய் டிவி ஸ்டார்ஸ் அவ்வளோவா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1-2 பேர் யார் எக்ஸப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாக்கா, அதுக்கப்புறம் மைனா நந்தினி, சுனிதா, இவங்க 3 பேரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இவங்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செகண்ட் டைம் ப்ரோமோ எங்கடா, டீசர் எங்கடா அப்படின்னு கேட்பீங்க. ப்ரோமோ டீசர் இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வரப்போகுது. ஸோ அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ். பிக் பாஸ் ஹவுஸுமே போன தடவையோட இந்த தடவை கொஞ்சம்
இன்னுமே நல்லா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னுமே கடுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து தொகுத்து வழங்குவார் நேரில். ஸோ அந்த திங்கை பார்க்கறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் பிக் பாஸ் 1, 2, 3 வந்து இருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் 4 பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே இல்லாமல் வேர்ச்சுவலாக ஆடியன்ஸை வர வச்சு பிக் பாஸ் 4 வந்து நடந்துச்சு. ஸோ இந்த தடவை எப்படி ஆடியன்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இங்கே கேட்கலாம். இந்த தடவையும் பிக் பாஸ் சீசன் 4 மாதிரியே ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க, வேர்ச்சுவலாக தான் ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிக் பாஸ் சீசன் 5 அப்டேட் இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் செலிப்ரிட்டிஸ் யாரெல்லாம் வரப்போகிறா அப்படின்றது தான் நமக்கு ரொம்பவே ஈகர்னஸாக இருக்கும். ஸோ பிக் பாஸ் சீசன் 5 அப்டேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதோட கிளம்புறேன். அண்டில் தென் ஸ்டே வித் மீ, நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனில் தேடி வரும். பை பை மக்களே, டாடா, குட் நைட்ஸ்.